ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி நிறைய பேருக்கு அதாவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முடி உதிர்வு பிரச்சினால் ரொம்பவே அவசைப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு இயற்கையான ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ரெமிடி தான் பார்க்கப் போறோம் இந்த ஹோம் ரெமடியை நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் பயன்படுத்தினாலே போதும் அந்த அளவுக்கு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனை அனைத்துமே வந்து சரியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஹேர் ரிலேட்டட் வீடியோ போடுறீங்க அதில் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க கண்டிப்பாக எந்த ஹோம் ரெமடியுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் ஏதாவது ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நிறைய பேருக்கு வந்து கன்ஃப்யூஷன் இருக்கிறதுனால எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ரெமிடி இது உங்களுக்கு அதிகமான முடிவுதிர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஹோம் ரெமடியையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உண்மையில் உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஹோம் ரெமடி எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு மூணு கட்டாடி மடல் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு கட்டாழை மடல் மட்டும் பயன்படுத்தினா போதும் இப்போ அந்த கட்டாழி சைடில் நம்ம முதல்ல அந்த வந்தது கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்திங்கன்னா அதில் மஞ்சள் கலரில் ஒரு சீரம் மாதிரி ஒன்று வரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த முள்ளுகளை நீக்கிடுங்க நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய தோளையும் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் பொதுவாகவே கற்றாழை நம்முடைய முடி வளர்ச்சிக்கு டபுள் மடங்கு வந்து உதவும் அது மட்டும் இல்லாமல் முதல்ல முடி உதிர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா கற்றாழை தான் கற்றாழை நம்ம தலையில் இருக்கக்கூடிய வறட்சியை நீக்கிட்டு இயற்கையாகவே நம்ம தலைக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும் அந்த ஈரப்பதம் தங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே முடி உதிர்வு நின்றும் முடி வளர்ச்சியும் தூண்டப்படும் ஏன்னா தலையில் வறட்சி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே டேண்ட்ரூப் சொல்லக்கூடிய அந்த பொடுகுகள் இருக்கும் எனக்கு பொடுகலாம் இல்லை ஆனால் எனக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக கற்றாழையை பயன்படுத்துங்க ஏன்னா கற்றாழையில் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய பொருளும் சரி முடி உதிர்வை நிறுத்தக்கூடிய பொருளும் சரி அதிகமாக இருக்குது அதாவது அதற்கு ஏற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே எல்லாமே கற்றாழையில் இருக்குது ஸோ கற்றாழையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு முடி சம்மந்தமான அனைத்து பிரச்சனையுமே வந்து சரியாகிடும் அது மட்டும் இல்லாமல் தலைக்கு குளிச்சதுக்கப்புறம் சில பேருக்கு முடி வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவங்களாம் தொடர்ந்து கற்றாழை பயன்படுத்தும் போது தலைமுடி ரொம்ப சில்க் அண்ட் ஷைனியாகவும் இருக்கும் இப்போ நான் எல்லா கற்றாழை ஜெல்லுமே எடுத்துட்டேன் இதை வந்து கற்றாழை ஜெல்லை நம்ம நேரடியாக பயன்படுத்தக்கூடாது ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிடலாம் ஏன்னா அதில் ஒரு சின்னதாக ஒரு அரிப்பு தன்மை மாதிரி ஏற்படுத்தும் இப்போ நான் கழுவிட்டேன் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக அளவுகள்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கற்றாழை ஜெல் எடுக்கிறீங்களோ அதே அளவு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் எடுக்கணும் நான் இன்றைக்கி முக்கால் கப் அளவுக்கு கற்றாழை ஜெல் எடுத்திருக்கேன் அதனால முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பிராண்டடாக நல்ல ப்யூர் தேங்காய் எண்ணெயை பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை செக்கில் ஆட்டுற எண்ணெய் கிடைச்சிதுன்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி நான் ஒரு சின்னதாக கடாய் ஒன்று எடுத்திருக்கேன் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டேன் அதாவது ஸ்லோவாக வச்சுட்டேன் இப்போ ஒரு ஒரு பொருளாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் அதுக்கு அடுத்ததாக கற்றாழை ஜெல் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்க்குறேன் கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடைகளில் அதுக்கப்புறம் மளிகை கடைகளில் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக வந்து கிடைக்கும் இந்த கருஞ்சீரகம் நேச்சுரலாகவே நம்ம முடி உதிர்வை நிறுத்தும் முடி வளர்ச்சியையும் தூண்டும் இந்த கருஞ்சீரகம் நம்ம தலையில் அந்த சீபம்ன்ற ஒரு சுரப்பியை வந்து சுரக்கிறதுக்காக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சிருக்கும் வெந்தயம் வந்து ஒரு குளிர்ச்சி மிகுந்த பொருள் மட்டும் இல்லை அது நம்ம தலைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் மாய்ச்சரஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை சரி செய்து முடி உதிர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுது இப்போ இதை மிதமான தீயிலே வச்சுட்டு கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து ரெடி ஆகிடும் அந்த ஈர சலசலப்பு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அடங்கிடணும் இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ அளவுகள்னு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நூறு எம்எல் கற்றாழை ஜெல் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஈரசல சிலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு இந்த எண்ணெயை நம்ம எடுத்து அப்படியே வச்சிடலாம் இது வந்து ஆறட்டும் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த எண்ணெயில் வந்து ஈஸியாக இறங்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் கூட நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப் அப்படி ஒரு மாதம் வரைக்கும் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு கெட்டு போகாது இந்த எண்ணெயை இப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா வாரத்தில் ரெண்டு தடவை பயன்படுத்தினா போதும் அதுக்கு மேலே பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது இந்த எண்ணெய் தடுறதுனால உங்களுக்கு குளிர்ச்சி அதிகமாகிடும்னா கண்டிப்பாக பயப்படவே வேணாம் இதில் நம்ம கருஞ்சீரகம் பயன்படுத்திருக்கோம் ஸோ உங்களுக்கு குளிர்ச்சி அந்த மாதிரி எதுவுமே வந்து ஏற்படுத்தாது இந்த எண்ணெயை நீங்க தலையில காலையில தடவிட்டு ஜஸ்ட்டு ஒரு அதாவது நீங்க ஒரு வெனஸ்டே அதுக்கப்புறம் ஒரு சண்டே இந்த மாதிரி ரெண்டு நாள் ஏதாவது ரெண்டு நாள் எடுத்துக்கங்க தலையில் தலையில தடவிட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் அட்லீஸ்ட் வந்து ஊற விட்டுட்டு ஒரு மணி நேரம் ஊறினா பெஸ்டா இருக்கும் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஷாம்பை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒன் வீக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப்பாக இருக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலாகவே இதில் உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராக செயல்பட்டு முடி நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு பிளாக்காக அழகாக இருக்கும் இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு ரெகுலர் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை வந்து நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒன் வீக் பயன்படுத்தினாலே போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சி வேணும் உங்களுடைய ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இதை வந்து வாரத்தில் ரெண்டு தடவை சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தளவுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செய்ய ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ